அது என்னவோ தெரியல, பெண் வாக்காளர்களை நம்பியே இவனுடைய எல்லா மூவுமே இருக்கு. கல்வி கடன் எதுக்கு? நீங்க இப்ப ரத்து பண்றீங்க தெரியுது. ஓகே, கல்வியே கடனே இல்லாம கொடுக்க முடியாதா இந்த அரசால? நீட் தேர்வு தலை மேல சுமத்தியாச்சு. ஆனா இன்னைக்கு அந்த நீட் தேர்வை வச்சு நாங்க ரத்து பண்ணுவோம் நாங்க ரத்து பண்ணுவோம்னு ரெண்டு பேருமே சொல்றாங்க. ஸோ அதனால நாங்க அண்ணன் சீமான் கிட்டே நாங்க விடுக்கிற நாங்க வைக்கிற கேள்வி என்ன அப்படின்னா, உண்மையிலேயே அந்த 117 அந்த முகங்களும் அரசியல் அறிந்தவர்கள் தானா? அண்ணன் ஸ்டாலினை தூக்கி வச்சு பேசணும்னா தாராளமா பேசலாம், எத்தனையோ நல்ல விஷயங்கள் அவர் பண்ணியிருக்கிறத தூக்கி வச்சு பேசலாம். ஐயா எடப்பாடிய வணக்கம். 2021 சட்டமன்ற தேர்தல் ரொம்ப விறுவிறுப்பா போயிட்டு இருக்குது. இங்கே வந்து ஒரு 5-6 கட்சி 234 தொகுதியிலையும் அப்படின்ற மாதிரி நின்னா கூட எல்லாருடைய பார்வையும் எப்பவும் போல ஒரு 2 கட்சிகள் மேலே தான் இருக்குது. அது திமுக அதிமுக. இந்த கூட்டணியில் எந்த கூட்டணி வெல்லும் அப்படின்னு சொல்லி இதை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால், ஒரு பொதுவான ஒரு மக்களில் ஒருத்தராக பெண்களின் குரலாக அதை சொல்லும்போது எங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்னா, நிறைய பேர் நிறைய அறிக்கைகள்லாம் விட்டுருக்காங்க. திமுக அண்ணன் ஸ்டாலின் அவருடைய அறிக்கையும் நாங்கள் பார்த்தோம், அதிமுகவோட அறிக்கையும் பார்த்தோம். என்னென்னா, ஒரு பெரிய அளவில் வந்து அந்த அறிக்கைகள் எங்களை ஈர்ப்பது போல இல்லை. ஏன்னா நாங்கள் யாருமே இலவசங்கள் கேட்கவே இல்லைங்க. அது அந்த ஒரு விஷயத்தை எப்படி நாங்கள் யாருக்கு புரிய வைக்க போகிறோம் அப்படின்னு தெரியவே இல்லை. முதல்ல இங்கே வந்து மாதம் 1000 ரூபான்றது ஒரு குடும்ப தலைவிக்கு கொடுக்கறதோ இல்லை 1500 ரூபான்றதோ ஒரு குடும்ப தலைவிக்கு கொடுக்கணும் அப்படின்றதோ யாரும் கேட்கல. அது எப்போ நம்ம கொடுத்துருக்கணும் அப்படின்னா, இந்த பாஸ் 1 இயராக வந்து கோவிட்ல சுத்தமாக பண்ணவே இல்லை மக்கள்கிட்ட. ஸோ அந்த நேரத்தில் கொடுத்துருக்கலாம். ஆனால் அந்த நேரத்தில் சும்மா ஒரு 2 தடவை கண் கட்டி வைத்த மாதிரி ஒரு 2 தடவை கொடுத்துட்டு கடந்து போயிட்டாங்க. செத்து போனவங்களாம் நிறைய பேர், செத்து போய் பசியில் செத்தவங்களாம் நிறைய பேர். ஒரு வயசான தகப்பன் தாய் தகப்பன்லாம் வந்து தன்னோட பிள்ளைங்களும் சோறு போடல வழி இல்லைன்னு சொல்லி தூக்கு மாட்டிட்டு செத்து போயிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி சென்சிட்டிவான நிறைய விஷயத்தை நாங்கள் கடந்து வந்துட்டோம். இன்றைக்கு வந்து நாங்கள் வந்து அழகுக்காக நிறைய தேர்தல் அறிக்கை சொல்கிறோம், எங்களுக்கு ஓட்டு போடுங்க உங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி விரக்தியும் வெறுப்பும் தான் மிஞ்சுது. அதில் குறிப்பாக சொல்லணும்னா, அது என்னவோ தெரியல, பெண் வாக்காளர்களை நம்பியே இவனுடைய எல்லா மூவுமே இருக்குது. அது என்ன மூவுனா, பஸ்ஸில் போனால் வந்து பாதி டிக்கெட் வந்து அவங்களுக்கு மட்டும் நான் குறைச்சிட்றோம். அதே மாதிரி மகளிருக்கான அந்த கடனை வந்து ரத்து பண்ணிடுறோம், கல்விக்கான கடனை ரத்து பண்ணிடுறோம். எங்களுக்கு என்ன தோடுது அப்படின்னா, மாற்றி இவங்க ரெண்டு பேர் தான் எப்போவுமே ஆண்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எங்களுக்கு எல்லாருமே பிடிக்கும்னு கூட சொல்லலாமே. ஒரு பக்கம் நாங்கள் யாரையும் குறை சொல்கிறதுக்காக சொல்லலை, அறிக்கையை பற்றி பேசணுன்றதுக்காக மட்டும் தான் இந்த வார்த்தைகள்லாம் பேச வேண்டியது இருக்குது. கல்வி கடன் எதுக்கு? நீங்கள் இப்போ ரத்து பண்ணுறீங்க தெரியுது. ஓகே, கல்வியே கடனே இல்லாமல் கொடுக்க முடியாதா இந்த அரசால? அது 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நாங்கள் இந்த தேர்தலை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கும்போது மட்டும்தான் இந்த கல்வி கடனை நீங்கள் ரத்து பண்ணுவீங்களா? ஏங்க, அந்த கல்வி இலவசமாகவே கொடுத்தா எங்கள் வீட்டு பிள்ளைங்கலாம் சும்மா படிச்சுட்டு போகும்ல தானே? அப்போ இதை பார்த்து காத்திருக்க வைக்கிறதே அசிங்கம் தானே. அதே போல் இந்த மது அப்படின்ற ஒரு விஷயத்தை குறித்து யாரும் பெருசாக பேசிக்கவே இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக இதை வந்து குறைப்போன்னு சொன்னாங்க. வருமானமே அங்கே தான் அப்படின்றதால அது குறித்து யாராவது பேசியிருக்காங்களான்னா, பெரிய அளவில் அதுக்காக யாரும் எந்த அறிக்கையும் கொடுக்கல. இவங்க கொடுத்துருக்குற எல்லா கவர்ச்சியான அந்த அறிக்கைகளுமே ஏற்கனவே இந்த அரசு செய்திருக்க வேண்டிய ஒரு விஷயங்கள் மட்டும்தான். நீட் தேர்வு தலை மேலே சுமத்தியாச்சு. ஆனால் இன்றைக்கி அந்த நீட் தேர்வை வச்சு நாங்கள் ரத்து பண்ணுவோம் நாங்கள் ரத்து பண்ணுவோம்னு ரெண்டு பேருமே சொல்கிறாங்க. சரி, திமுகவோட அவங்க சொல்கிறதுலையாவது ஒரு சின்ன ஸ்டாண்ட் நம்ம எடுத்துக்கலாம். ஒருவேளை வந்தால் ஒரு வேளை இன்சிஸ்ட் பண்ணுவாங்க போல மத்திய அரசு அப்படின்னு அதிமுக சொல்லும்போதெல்லாம் ஒரு மாதிரி கேலி கூத்தா இருக்குது. காரணம் என்னென்னா, அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, அதை எங்கள் மேலே வந்து புகுத்திட்டாங்க, அதுக்கு வந்து அவங்களும் ஆதரவு கொடுக்குற ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க. இப்போ என்ன, நாங்களும் அதை ரத்து செய்வோம். ஏங்க, இதுக்கு முன்னாடி நீங்கள் தாங்க ஆண்டிங்க, 10 வருஷம் நீங்கள் தான் இருந்தீங்க, இதெல்லாம் கேள்வி கேட்க யாருமே இல்லை அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்களா அப்படின்னு கூட சுத்தமாக புரியல. விவசாயி மேலே பாசம் வரும், எப்போ வரும்னா தேர்தல் வரணும். இங்கே வந்து டெல்லியில் வந்து லட்சக்கணக்கில் கூடி போராடும் போதெல்லாம் கூட அந்தளவுக்கு கிடையாது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அமித்ஷா சொல்லுவார், 18,000 விவசாயியுடைய கணக்கில் போடுவோம் அப்படின்னு. அதாவது தலை மேலே கல்லையே போட்டிங்க, இதுக்கு மேலே கணக்கில் நீங்கள் 18,000 போட்டால் என்ன போடலனா என்ன? யார் ஏமாத்துற ஒரு வேலை? அதாவது இந்த அதிமுகவுக்கோ பாஜகவுக்கோ பார்த்தீங்கன்னா அழிச்சு மட்டுமே ஒரு பழக்கன்ற மாதிரியே எல்லா விஷயமும் ஆயிடுச்சு. அதன் பிறகு இன்றைக்கி வந்து நாங்கள் காப்பாற்றுறோம்,
சிரிப்பு என்னென்னா, ஆறு சிலிண்டர் ஃப்ரீ, ஆறு சிலிண்டர் ஃப்ரீன்றதை பார்த்த உடனே, அப்பாடா நீங்கள் ஒரு கணக்கு போடுங்களேன், வந்து ஓட் கேட்குறவங்க கேட்குறாங்க, நீங்கள் ஒரு கணக்கு போடுங்களேன், ஒரு குடும்பத்துக்கு என்னங்க செலவு இருக்குது, மாதம் 1500 ரூபா அதிமுக கொடுத்துருது, ஆறு சிலிண்டர் அதிமுக கொடுத்துருது, சரி ஓகேங்க. அதுக்கப்புறம் மற்றபடி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா சலுகைகள்லாம் கவர்மெண்ட் கொடுக்குது. இத்தனை நாள் அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு? அதே மாதிரி 450 ரூபா இருந்த சிலிண்டரை இன்னைக்கு நியர்லி 850 மேலே கிராஸ் பண்ண வச்சது யாருங்க? இதே கவர்மெண்ட் தானே. பெட்ரோல் போட்டு யாரும் போகவே முடியலையே, அப்போ அதை செஞ்சது யாருங்க? இதே கவர்மெண்ட் தானே. அதுக்கு எல்லாம் ரொம்ப அழகான வார்த்தைகள்லாம் பேசினாங்களே, ஏன் பெட்ரோல் விலை ஏறுதுன்னு கேட்டால், கச்சா எண்ணெய் விலை குறையுது ஆனால் பெட்ரோல் விலை ஏறுது. அதை கேள்வி கேட்கும் போது மழுப்பி பதில் பேசிட்டு இன்னைக்கு வந்து எல்லாத்தையும் நாங்கள் மாற்றிடுவோம்னா என்ன மாதிரியான வித்தனை? இது புரியல எனக்கு உண்மையிலேயே. இவர்கள் எதை சொல்லி எதை செஞ்சு முடிச்சிருக்காங்க? உண்மையிலேயே ஏழு தமிழர் விடுதலையை எடுத்திருக்கீங்களே, எவ்வளோ அசிங்கமாக இருக்குது தெரியுமா? இந்த வார்த்தையை பேசும்போது ஏழு தமிழர் விடுதலைக்காக உண்மையிலேயே நீங்கள் எல்லாம் குரல் கொடுத்தீங்களா? இதே அதிமுக அரசு நினச்சிருந்தால் மிகப்பெரிய அளவில் இதை வந்து முன்னெடுத்து கொண்டு போயிருக்க முடியாதா? இன்றைக்கி எப்படி இங்கே அறிக்கையில் கொடுக்குறாங்க ஏழு தமிழர் விடுதலை அப்படின்னு சொல்லிட்டு? எங்களோட வரையெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு விதமான வாக்காக மாறிடுச்சு இல்லை? அப்படி தான் தோணுது மக்களோட மனநிலை. எல்லாரையும் பார்த்து ஒரு வார்த்தை மட்டும் கேட்க ஆசைப்படுறோம் நாங்கள். ஒட்டு மொத்தமாக பெண்களை குறி வச்சே உங்களுடைய அறிக்கை இருக்கே, நாங்கள்லாம் உங்ககிட்ட பிச்சை மட்டும்தான் எடுத்துகிட்ருக்கணும்னு உங்களுடைய அந்த எண்ணம் வந்து உண்மையிலேயே எங்களுக்கு அவ்வளோ மனவேதனை உண்டாக்குது. இன்றைக்கி பர்சன்டேஜ் வைஸ்ன்னு பார்த்தீங்கனாலே இன்றைக்கி 6.5 கோடிக்கு மேலே அப்படின்னா அதில் சரிபாதிக்கும் மேலே பெண் வாக்காளர்கள் தான் இருக்காங்க. அதிலும் குறிப்பாக சொல்லணும்னா ஓட் போலிங்னு ஒன்று பார்க்கும்போது அதில் பெண்களோட ரேஷியோ தான் அதிகமாக இருக்க போகுது. அப்போ ஓட்டு போட நாங்கள் வேணும், ஆனால் உங்களோட பர்சன்டேஜ் எத்தனை பேர் நிறுத்துனீங்க? 173 பேர் திமுக நிறுத்தினாங்க, 11 பேர் பெண்கள். வருத்தமாக இருக்குது. கேள்வி கேட்க யாருமே பெண்கள் இல்லை அப்படின்றதுனால தான் இந்த விஷயத்தை செய்கிறீங்க. அதே மாதிரி கூட்டணி கட்சிகள் எல்லாருமே எடுத்துக்கிறோம். இன்றைக்கி நான் ஒரு பெண்கள் அமைப்போட தலைவராக இருக்கிறேன், இந்த வார்த்தையை என்னால் கேட்காம கடந்து போக முடியாது. எங்கள் இருக்கிறவங்க எல்லாருக்கும் வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஆதரவு, உங்களுக்கு ஆதரவு, எதின் அடிப்படையில் ஆதரவு, நாங்கள் எதின் அடிப்படையில் ஆதரவு கொடுக்கட்டும், என்னையே ஏற்கலை, எங்களையே ஏற்கலை, அப்புறம் எதின் அடிப்படையில் நாங்கள் ஆதரவு கொடுக்கட்டும். இதே அதிமுக பார்த்தீங்கன்னா 15 பேரை நிறுத்தியிருக்கிறாங்க. ஏன் உங்களுக்கு அந்த சரிபாதி ரேஷியோ கூட இல்லை? 33% நாங்கள் பேசினோமே மாநிலங்களவையில் நீங்கள் நிறைவேற்றினீங்களே, மக்களவையில் அதை அப்படியே பெண்டிங் போட்டிங்களே, ஏன் கட்சி தலைவர்கள் நீங்கள் நினைத்தால் அதை அங்கீகரித்திருக்க முடியாதா? ஏங்க உங்களுக்கு யாராவது வந்து இங்கே சண்டையாக போட போகிறாங்க? நீங்கள் வந்து இத்தனை பெண்களை நிறுத்திட்டீங்கன்னா அது எப்படி நீங்கள் நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லி உள்ளாட்சி தேர்தலில் 50% ரைட்ஸ்னு ஒதுக்குனாங்க, அதை கொடுத்தாங்களா இல்லையா? அதை சட்டமாக்கின பிறகு நீங்கள் அதை உங்கள் பொறுப்பாளரோட பொண்டாட்டிக்காவது அதை கொடுக்குறீங்க தானே? அந்த மாதிரியாவது நிறுத்திக்கலாம்ல. எந்த ஒரு ஒரு நிலைக்கு எங்களை தள்ளிட்டீங்க பாருங்களேன். அரசியலில் நிற்கிற எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்குற நிலைமை போய் அப்பாவியாக இருக்கிற பெண்ணுக்காவது கொடுங்கலன்னு கேட்குற அளவுக்கு எங்களை தள்ளிட்டு யாரை மயக்க பெண்களுக்கான ஒரு ஒரு கவர்ச்சியான தேர்தல் அடிக்க? உண்மையிலேயே அருவிறப்பாக பார்க்குறோம். உங்கள் யார்கிட்டையும் நாங்கள் பிச்சை எடுக்கிறதுக்காகலாம் இந்த மண்ணில் இல்லை. எல்லாரையும் போல எங்களுக்கும் அந்த 6 அறிவு இருக்குது, எங்களால் சம்பாதிக்க முடியும். இதே அரசு மகளிருக்கான லோன் கொடுக்குதே, அந்த லோனை வச்சு அவங்க என்ன தொழில் செய்கிறாங்க, அந்த தொழிலை வச்சு எப்படி அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும், அதை வந்து எங்கெல்லாம் விற்பனை செய்வதற்கான மையங்களை உருவாக்க முடியும், இந்த மாதிரி தெளிவான ஒரு விஷயம் இருக்குது அவங்கக்கிட்ட. சும்மா ஒரு பேச்சுக்கு நான் வந்து இவ்வளோ லோன் கொடுக்குறேன், நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன், அதை எப்படிங்க ஃபுல்ஃபில் பண்ண போகிறீங்க? திட்டமே இல்லாத அரசு எப்படி மக்களுக்கான அரசாக இருக்க முடியும்? அது தொழிற்கூடங்களை உருவாக்கி உங்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தர உங்களால் முடியுமா? அதெல்லாம் முடியாது. ஆனால் நீங்கள் தனியார் துறையில் இடஒதுக்கீடு கொடுப்பீங்க, இது எந்த அளவுக்கு சாத்தியமாகும்னு நினைக்கிறீங்க? ஏற்கனவே இருக்கிற எல்லாமே பொதுத்துறை உட்பட அத்தனையுமே வந்து தனியார் மயமாக்குவாங்க, ஆனால் இப்போ தேர்தல் அறிக்கையில் பார்த்தீங்கன்னா தனியார் துறையில் இடஒதுக்கீடு கேட்பாங்க. இதெல்லாம் பார்த்து உண்மையிலேயே படித்து தொலைச்சிட்டோம், கொஞ்சம் விஷயங்கள் தெரிஞ்சு தொலைச்சிட்டோம். அதனால் எங்களால் வந்து அப்படியெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க முடியல, மன விரக்தியோடு இருக்கிறோம். 2021 தேர்தலில் அத்தனை கட்சிகளுமே ஒட்டு மொத்தமாக சரிபாதியாக கொடுத்தவங்க யாருமே இல்லை, குறைந்தபட்சம் 33% கொடுத்த ஒரே ஒரு கட்சி கூட இல்லை, 33% கூட ஒரே ஒரு கட்சி கூட கொடுக்கல. உங்கள் அத்தனை பேரின் மீதுமே ஒட்டுமொத்த பெண்ணினமும் நாங்கள் வந்து இனி இவர்கள் நமக்கானவர்கள் இல்லை என்ற ஒரு எண்ணத்தோடு தான் நாங்கள் இங்கே பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த தேர்தல் அறிக்கைகள் எங்களை எந்த விதத்திலுமே வந்து சமாதானப்படுத்தலை, சந்தோஷப்படுத்தலை, எல்லாம் மாயையாக இருக்குது. 2026 இதையெல்லாம் மாற்ற பெண்கள் களமிறங்கணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்கோம், அதை கட்டாயம் செய்வோம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து பெண்களுக்கான ஒரு உரிமை வந்து நீங்கள் வந்து கேண்டிடேட் லிஸ்ட்லையும் நீங்கள் வந்து கேட்குறீங்க, அதே மாதிரி இலவசங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த மாதிரி வந்து நாம் தமிழர் கட்சி வந்து அவங்க 50% வந்து பெண் வேட்பாளர்கள் வந்து 234 தொகுதி மாதிரி நிப்பாட்டியிருக்காங்க 50%. அதே மாதிரி அவங்களோட தேர்தல் அறிக்கையில் வந்து இலவசங்கள் வந்து எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் வந்து அவங்களுக்கு இப்போ ஆதரவு கொடுப்பீங்களா? இந்த மாதிரி நீங்கள் ஐ மீன் நீங்கள் சொல்கிற விஷயத்தை வச்சு நான் கேட்குறேன். உண்மைதான். அதாவது என்னென்னா, அண்ணன் சீமான் அவர்கள் வந்து 117 பேருக்கு வந்து வாய்ப்புகள் கொடுத்துருக்கிறாரு, உண்மையிலே வரவேற்கிறோம்.
ஆனால் இதை வந்து நாம் தமிழர் கட்சி ஒரு 6 ஆண்டு காலம் பயணித்தவள் அந்த விதத்தில் நான் சொல்கிறேன். எல்லாமே மேலோட்டமாக பார்த்துக்கலாம் போக முடியாது. ஏதாவது மறுபடியும் சொல்கிறேனே, பெண் அறிவானவள், அதனால் மட்டும்தான் நாங்கள் ஓரம் கட்டப்படுறோம், ஒதுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அதனால் நாங்கள் அண்ணன் சீமான்கிட்டையும் நாங்கள் விடுக்கிற நாங்கள் வைக்கிற கேள்வி என்ன அப்படின்னா, உண்மையிலேயே அந்த 117 அந்த முகங்களும் அரசியல் அறிந்தவர்கள் தானா? நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், அட்லீஸ்ட் உங்கள் பொறுப்பாளரோட பொண்டாட்டிக்காவது கொடுங்க, ஏன்னா அது வந்து இழிநிலையாக தான் பார்க்குறேன், வேறு வழி இல்லாமல் அந்த வார்த்தையை நான் சொன்னேன். அப்படித்தான் அண்ணன் சீமா நிறுத்தியிருக்கிறாரா? அப்படி இல்லைனா உண்மையிலேயே உங்கள் களத்தில் நின்ன பெண்களுக்கு கொடுத்துருக்கீங்களா? அப்படி அவர் சொல்லியிருந்தார்னா இல்லைங்க. 2016 நான் நாம் தமிழர் கட்சியில் இருந்தேன். அப்போது களத்தில் நின்று செங்கொடியை தெரியாதவங்க இல்லை, செங்கொடி வந்து மேடை பேச்சாளராக இருந்தேன். அப்படி இருக்கிற எனக்கு அவங்க சீட் கொடுக்கல, அதே மாதிரி களத்தில் நின்று நிறைய பேருக்கு அவங்க சீட் கொடுக்கல. இப்போ 2021 நிறைய பொறுப்பாளர்கள் எனக்கு தெரிஞ்சு அங்கே நாம் தமிழர் இருக்காங்க, அவங்களுக்கு அவங்க சீட் கொடுக்கல. அப்படி பார்க்கும்போது அதுவும் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு நல்ல இயக்குனர், அண்ணனை நாங்கள் வந்து குறை சொல்கிறதுக்காக சொல்லலை, நல்ல இயக்குனர். அவர் ஒரு பக்கம் பெண்ணையும் ஒரு பக்கம் ஆணையும் நிறுத்தி ஒரு அழகான ஷூட்டை உருவாக்குறாரே தவிர, ஜெயிக்கும் போது இப்படியாய் ஒரு பெண்களுக்கான அந்த இடங்கள் பகிர்ந்து கொடுக்கப்படுமா அப்படின்றது கேள்விதான். எல்லாமே எங்களை வைத்து நடத்தப்படும் டிராமாக்களாக தான் இருக்கிறே தவிர, உண்மையிலேயே எங்களை பெரிய அளவில் முன்னிறுத்த இங்கு யாருக்குமே மனம் இல்லைன்றது தான் உண்மை. இருந்தாலும் 117 வேட்பாளர்களை அவர் நிறுத்தினதற்காக எங்கள் சார்பாக வாழ்த்துக்கள். ஓகே, நம்ம சோசியல் மீடியாவில் ஒரு 2 நாள் வந்து ட்ரெண்டாக போயிட்டு இருக்கிறது வந்து ஆர் ஆசா அவர்கள் வந்து ஒரு முதலமைச்சரை மென்ஷன் பண்ணி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. ஸோ அது வந்து வெளியே சொல்ல முடியாது. ஸோ அந்த விஷயம். இன்னொன்று வந்து லியோனி அவர்கள் வந்து பெண்கள் குறித்த ஒரு விஷயம் சொன்னார். ஸோ ராசா பேசினதை வந்து நானும் அதுக்கு எகென்ஸ்டாக பேசுன்னு சொல்லிட்டு அதிமுகலேருந்து ஒரு பிரமுகரும் அந்த மாதிரி ஒரு அநாகரிகமான பேச்சை வந்து முன் வச்சுருக்காங்க. தொடர்ந்து தேர்தல் காலத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள், பேச்சுகள், ஒரு ஹேட் ஸ்பீச் வந்து கொடுக்குறத எப்படி பார்க்குறீங்க? இதனால் ஒரு ஓட் பேங்க் வந்து அவங்களுக்கு பாதிக்கப்படும் பார்க்குறீங்களா? இல்லை, இவங்க வந்து தாய் நாடுன்னு பேசுவாங்க, ஆனால் தாயை பற்றி பேச மாட்டாங்க. தாயை மதிக்கிற யாரும் பெண்ணை இப்படி தரங்கிட்ட தரமாக பேச மாட்டாங்க. ஒரு ஆணை திட்டணுன்னா அவருக்கு அந்த ஆணை வந்து பெண்ணை வைத்து, அதாவது அவங்களோட அம்மாவை வச்சோ அவங்க மனைவி வச்சு தான் திட்டணுன்ற அந்த வார்த்தைகளை யார் தான் கொடுத்தாங்கன்னு தெரியல. அது அண்ணன் ராசாவாகவே இருந்தாலும் சரி, உண்மையிலேயே சொல்கிறேன், உடனே நாங்கள் அதுக்கு வந்து கண்டன பதிவு தான் நான் போட்டிருந்தோம். எங்களுடைய பன்னாட்டு பெண்கள் அமைப்பு சார்ந்தாக்க அதை கண்டிச்சிருந்தோம். எங்கள் எல்லாத்திலாம் ஏற்றுக்கிட்டுலாம் போக முடியாதுங்க. என்ன மாதிரி வார்த்தை, நானும் தான் அதை கேட்டேன். அண்ணன் ஸ்டாலினை தூக்கி வச்சு பேசணும்னா தாராளமாக பேசலாம், எத்தனையோ நல்ல விஷயங்கள் அவர் பண்ணியிருக்கிறத தூக்கி வச்சு பேசலாம். ஐயா எடப்பாடியை அவ்வளோ கீழ்த்தரமாக பேச வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னொரு ஒரு விஷயம், மக்கள் நாங்கள் ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவாக இருக்கோம். ஐயா எடப்பாடி மேலே இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி சில விஷயங்கள் குறை இருக்குதுன்னா கூட அது பாஜகவின் கைகூலியாக அவர் செயல்படுறாருன்றதை பொறுத்து மட்டும்தான். அவர் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர், என்னோட மொழிக்கு சொந்தக்காரர் அவர். அப்படி இருக்கும்போது அதுக்காக மற்றவங்க திட்டலாமான்னு கேள்வி கேட்காதீங்க. இல்லை, கூடுதல் சிறப்பாக நான் சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது எடப்பாடி அவர்களை வந்து என்ன வேணாலும் பேசிடலாம், இருக்கிறவங்க எல்லாம் கைத்தட்டிட்டு போவாங்க அப்படின்னு யார் சொன்னது? எப்படி என் அண்ணன் ராசாவை நாங்கள் மதிக்கிறோமோ அதே போல் எங்கள் ஐயா எடப்பாடியை நாங்கள் மதிக்கிறோம். எல்லாருமே ஒரு வீட்டு பிள்ளைகளாக தான் இருந்துகிட்டு இருக்கோம். அரசியல் களத்தில் சில விஷயங்கள் இருக்கும், நேர்மையாக பேசுங்க. எந்த விஷயத்தில் அவர் தப்பு பண்ணாரோ அது குறித்து பேசுங்க. அவர்கள் தாயை குறித்து பேச யாருக்குமே அதற்கான அருகதை கிடையாது. அதெல்லாம் சொல்லவே கூடாது. உண்மையிலேயே ஒட்டுமொத்த பெண்ணினத்தின் எதிர்ப்பை அண்ணன் ராசா வந்து இந்த இடத்துல வந்து அவர் பெற்றிருக்கிறாரு. அவர் இதற்காக வருத்தம் தெரிவிச்சிருக்கலாம், ஆனால் அவரோட அந்த பதிவு இன்னைக்கு பார்த்தேன், முன்னாடியும் பின்னாடியும் ஒட்டி போட்டாங்கன்னு சொல்கிறாரு. நான் முழுசாகவே கேட்டேன் முன்னாடியும் பின்னாடியெல்லாம் ஒட்டலை. அந்த வார்த்தை வேற 2 தடவை வேற மறுபடியும் சொல்கிறாரு அந்த வார்த்தை. அதனால் வந்து அது மாதிரி ஒட்டினா மாதிரிலாம் எங்களுக்கு தெரியல. அது வருத்தம் தெரிவிக்கிறது மட்டும்தான் சரியானதாக இருக்கும். அக்கா கனிமொழி கூட அதுக்காக ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க, உண்மையில் அது கொஞ்சம் வரவேற்கத்தக்கதாக இருந்தது. நம்ம லியோனி அவரை பற்றி பேசணுன்னா அவருக்கு இந்த கைத்தட்டல் வாங்கணும்னு ஆசை. ஏன்னா அவரை போயிட்டு வந்து கொள்கை பரப்பு அப்படின்ற ஒரு முக்கிய இடத்த கொண்டு வந்து திமுக ஏன் நிறுத்தினாங்கன்னு தெரியல. ஏன்னா சிலரெல்லாம் எங்கெங்கே வைக்கணுமோ அங்கங்கே தான் வைக்கணும். அவர் வந்து எப்போவுமே அவரோட பார்வையில் பெண் எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறாருன்னு தெரியல. அவரோ நான் வந்து ஒரு பெண்ணினத்தின் குரலாக இருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் நினச்சா அவர் அசிங்கப்படுத்தி பேசுறதுக்கு 2 நிமிஷம் ஆகும், அவ்வளோதான். ஆனால் அதை பேச நான் விரும்பலை. முதல்ல எந்த ஆண்கள் மிகப்பெரிய அப்படியே வந்து விஜய் மாதிரியும் தனுஷ் மாதிரியும் இருந்துக்கிட்டு இருக்காங்க? ஒரு ஏஜ் ஆகும்போது எல்லாம் மாறும்தானே. அதுவும் இன்றைக்கி காலத்தின் சூழல், நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் பாய்ச்சின் இருக்கு, எங்களுக்கு நல்ல அரிசியை கொடுக்கல, நல்ல தண்ணீரை கொடுக்கல, எல்லாத்துலேயும் பாய்ச்சலை கலந்து விட்டது இந்த கேடுகிட்ட அரசியலும் அரசியல்வாதிகளும். அப்படி இருக்கும்போது இதுக்கான அந்த விஷயத்தை கூட புரிஞ்சுக்காம 8 மாதிரி இருந்தவங்கள்லாம் இப்போ வந்து பேரல் மாதிரி ஆயிட்டாங்க. இதெல்லாம் என்ன வார்த்தை? இதையெல்லாம் உண்மையிலேயே அண்ணன் ஸ்டாலின் காது கொடுத்து கேட்குறாரா? கண்டிக்க மாட்டாரா? எங்களுக்கெல்லாம் இது அவமானமாக இருக்குது. உங்கள் கட்சியில் பெண்கள் இல்லையா? உங்கள் வீட்டில் பெண்கள் இல்லையா? பெண்களை பார்க்குற பார்வை இப்படி தான் இருக்குமா? அவளுக்குள்ளே ஒரு தாய்மை இருக்குது, அவளுக்குள்ளே ஒரு ஆண்மை இருக்குதுன்னு நினைக்க உங்களுக்கெல்லாம் தோணாதா? வெட்கமாகவும் அசிங்கமாகவும் இருக்குது. இவங்க ரெண்டு பேருமே உண்மையிலேயே இதற்காக வருத்தம் தெரிவிக்கிறது அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு விஷயமா மாறும். அப்படி இல்லைன்னா அது ஒரு பின்னடைவு தாங்க. நன்றி.